ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பையனுக்கு வந்து டைரெக்டாக வயிற்றில் ஃபீட் பண்ணுறதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன எதனாலன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவர் வந்து வாய் வழியாக எதுவுமே சாப்பிட்டதில்லை பிறந்ததுலேருந்தே. அவருக்கு வந்து முழுங்க முடியல, அதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம், பார்த்துட்டு தான் இருக்கோம், பட் அவரால் முழுங்கவே முடியல. வாயவே ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே ஓப்பன் பண்ண மாட்டான். ஃபஸ்ட்டு வந்து எஞ்சி ஃபீட்டில் தான் கொடுத்துட்ருந்தோம், அது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து செட் ஆகாமல் வாமிட் பண்ண ஆரம்பிச்சதுனால வயிற்றில் சர்ஜரி பண்ணி கேஸ்ட்ரோஸ்மி ஃபீடிங் டியூப் போட்டிருக்கு. இந்த டியூப்பில் வந்து முடிஞ்ச அளவு திக்னஸாக போட ட்ரை பண்ணுறேன். அது ரொம்ப ப்ரெஸ் பண்ண முடியாததுனால நான் ஒரு போரிங் கன்சிஸ்டன்சியில் தான் போடுறேன். இந்தளவாச்சும் போட்டது தான் ஒரு கொஞ்சமாச்சும் ஸ்ட்ரென்த் இருக்கும். இது ப்ரெஸ் பண்ணுறதுல எனக்கு தான் இவ்வளோ கஷ்டம். இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவு திக்னஸாக போட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதுலேருந்து ஏர்லாம் உள்ளே போகாது. நான் ஒரு ஃபீட் அந்த சிரிஞ்சில் இருக்கும் போதே நெக்ஸ்ட்டு சிரிஞ்சி போர் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் கடைசியில் டியூப்பில் ஃபீட் இருக்கும் போதே ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ ஏர் உள்ளே போகிறதுக்கு அதிக சான்ஸ் இல்லை.